நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நமக்காக நம்ம கிச்சனுக்கு வந்திருக்காங்க. எஸ், இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்களுடைய நேம் சௌமியா. சோ அவங்க கிட்டே கேட்கலாம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்முடைய கிச்சனுக்கு வந்திருக்காங்க, என்னெல்லாம் ரெசிபிஸ் நமக்காக சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். சோ உங்களை நம்மளுடைய நிகழ்ச்சியில பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நீங்க நம்மளுடைய ஷோ பாத்திருக்கீங்களா மேம்? நிறைய பாத்திருக்கேன். ஓகே, சோ இதுல கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வந்திருக்கீங்க. சோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எபிசோட் என்ன செஞ்சு அசத்த போறீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எபிசோட்ல வந்து நான் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். ஓகே, ஸ்நாக்னு ஒன்னே பொறிச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி பண்றப்போ அது ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்வீட்ஸ். கஸ்டர்ட் பவுடர் அல்வா, கஸ்டர்ட் பவுடரை வச்சுட்டு ஒரு அல்வா. அல்வானா ரொம்ப ஹெவி ப்ராசஸ். அது இல்லாம இது வித்தின் 4-5 to 10 minutes குள்ள அல்வா ரெடி. சூப்பர். சோ அது பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்வீட்ல ஸ்நாக்ல வந்து கிறிஸ்பி கார்ன் ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ஸ்நாக் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கேன். சரிமா. சோ ஃபர்ஸ்ட் அல்வாவா? அல்வா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? மெஷர்மெண்ட் சொல்லவா? கஸ்டர்ட் பவுடர் 1/2 cup. கரெக்டான மெஷர்மெண்ட். இது வந்து கொஞ்சம் கூட முன்ன பின்ன போடவே கூடாது, கரெக்டான மெஷர்மெண்டா இருக்கணும். நெக்ஸ்ட் வாட்டர். வாட்டர் வந்து 2 cups. ஏன் வந்து சுகர் எடுக்காம ஃபர்ஸ்ட் வாட்டர்னா கஸ்டர்ட் வந்து என்னைக்கும் கட்டி தட்டிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ வாட்டர்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணேன்னா பஜ்ஜி மாவு பதத்துல இருக்கும். அதுக்கப்புறம் சுகர் போடும்போது கூட இது பண்ண வேண்டியதா, குக் பண்ண வேண்டியதா. 2 cups வாட்டர் விடலாம். நான் வாட்டர் விட்டுருக்கேன், ஃபர்ஸ்ட் 1 cup தான் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிப்போம், ஏன்னா பபிள்ஸ் ஜாஸ்தி வரும். கஸ்டர்ட் பவுடர்ங்கிறது ஃபைன் பவுடர்ல, அதனால உங்களுக்கு வந்து இப்படி அடியில போய் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி கஸ்ட் அல்வா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணும்போது காப்பர் பாட்டம்ல பண்ணும்போது ஈஸியா இருக்கும். நீங்க இதுல ரொம்ப ஸ்பெஷல் மேம். எனக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதுதான் எல்லாரும் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஈஸியா உங்களுக்கு? இல்ல, பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். அது ஈஸி மீன்ஸ் நான் இன்கிரீடியன்ஸ் நமக்கு ரெடியா இருந்துருத்துனா டக் டக் டக்குன்னு பண்ணி எடுத்துடலாம். நான் பேக்கிங்கும் பண்றேன், அப்ப பாருங்க. ஓகே, எல்லாரும் பேக் பண்ற மாதிரி சொல்லி தரேன். ஓகே, இப்ப 1 cup விட்டுட்டேன், அகைன் 1 cup எடுத்துருக்கேன். இப்ப பார்த்தோன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கே பார்த்தா தெரியும். அகைன் 1 cup விட்டு, சோ 2 cup, 1/2 cup கஸ்டர்ட் பவுடர் அண்ட் 2 cups வாட்டர், சர்க்கரை சுகர் எடுங்க. யா, 1.5 cup சுகர். கஸ்டர்ட் பவுடர் 1/2 cup தண்ணியில ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும், அடுத்ததுதான் சுகர் போடணும். மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணா கஸ்டர்ட் பவுடர் வந்து பபிள்ஸ் விட்டுன்னு மாவு இதாகாது, மிக்ஸ் ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா இந்த பதத்துல பண்ணி வச்சுருக்கு. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு ஜூஸ் கலந்தா எப்படி இருக்கும், அந்த பதத்துல இருக்கு. இப்ப பாத்துட்டே இருங்க, ஒரு 5 minutes அது ஃபுல்லா இதாகி வரும். அப்ப கீ, அப்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல, ஏன்னா நிறைய கீ போட்டோம்னா வெளியில எல்லாம் தெரிச்சு வேஸ்டா போயிடும். சோ லாஸ்ட் ஸ்டேஜ் போது இந்த இது பண்ணி வரும்போது 4 tablespoons, எல்லாமே மெஷர்மெண்ட் தான், கொஞ்சம் கூட இது மாத்த கூட, மாத்தினா சரியா வராது. அதனால 4 tablespoons கீ லாஸ்ட். இப்படி அடி பிடிக்காம இது எடுத்துட்டே இருக்கணும், ஏன்னா கையை எடுத்துட்டோம்னா அது கொஞ்ச நேரத்துல அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சோ அடி பிடிக்காம அப்படி பார்த்து பண்ணிட்டே இருந்தோம். எங்க ஃபேமிலியில ஒரு லேடிஸ்ட் என்ன ஸ்பெஷல்னா, என் மாமியார் ஆகட்டும் எல்லாராகட்டும்
ஏதாவது ஒன்று தெரியலனா பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. அது ஒன்று தெரியலையா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. அதுதான் சமையலுக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம், அப்போ நமக்கு உடனே ஐயோ தெரியலன்னா கேட்டால் அதாக இருக்கும் அந்த இதில். அதனால நான் நிறைய கற்றுக்கவும் முடிஞ்சுது. ஓகே, ஒன்ஸ் அந்த சமையல் இன்ட்ரெஸ்ட்னால எங்கே போனாலும் யாராவது இதாக செஞ்சால் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் செய்யணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு வந்தது. ஸோ மேரேஜ் அப்போ அவங்க யோசிக்கலையா, ஐயோ என்னடா அது பொண்ணுக்கு சமைக்க வராதுன்றாங்களே அப்படிலாம் யோசிக்கல? இல்லை, சமையல் கற்றுக் கொடுத்துருங்கிற தைரியத்தில் இருந்தாங்க. சூப்பர், அதுக்கே பாராட்டி தான் ஆகணும். ஆமாம், அதனால நான் இங்கே வந்து தான் இது பண்ணேன். ஜஸ்ட்டு ஒரு ரசம் இதெல்லாம் இருக்கும். என் மாமனார் சொல்லுவார், எங்கள் ஆக்சுவலாக டாட்டர் இல்லாஸ் நாங்கள் ரசம் வைக்க தெரிஞ்சிருச்சுல்ல அப்போ சமையல் நல்லா வந்துடும் சொல்லுவாங்க. ரசம் வந்து அவ்வளோ இது ஈஸி நினைச்சுவான். ரசத்தை பண்ணிட்டோன்னா ஆக்சுவலாக சவுத் இந்தியன் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு அந்த இது தெரியும். பார்த்தா அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து மிக்ஸ் ஆகி அந்த பவுல் இது பண்ற மாதிரி அங்கங்க ஒரு திப்பி திப்பியா இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஆயின் இருக்குங்கிறதுக்கு அர்த்தம். ஓகே சார், எவ்வளவு நேரம் ஆகும் மேம்? அப்ராக்சிமேட்டா ஒரு 10 minutes, 10 to 15 minutes முடிச்சிடலாம் அல்வாவை. நான் சொன்னேன் இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க டேங்க் மாதிரி கரது கல இது பண்ணி வச்சிருந்து இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு 10-5 minutes ஒரு 5 minutes அப்புறம் இப்படி வந்துட்டே இருக்கும். ஆனா விடாம கை எடுக்காம இது பண்ணிட்டே இருக்கணும். பண்ணாதான் உங்களுக்கு இதாகும். கை எடுத்து கொஞ்சம் வேற ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணோம்னா அதுக்குள்ள அடி பிடிச்சிருத்தோம்னா சரியாது. இந்த பாருங்க, அல்வா வந்து நம்ம ஃபைனலா அது ஆயிடுத்துங்கிறத தெரிஞ்சுக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அண்ட் அது கிளாஸியா இருக்கு பாருங்க, இந்த கிளாஸி தான் இது. இப்ப கீ எடுங்க, 4 tablespoons போடலாம். ஃபோர் டேபிள் ஸ்பூன் கீ போடுறேன். அண்ட் அந்த நட்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை எடுங்க. ஆக்கிறதுக்கே சூப்பராக இருக்கு. நட்ஸ் கேசரி கலர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கேசரி கலர் வந்து ஃபைனலாக இது பண்ணணும், ஏன்னா ரொம்ப நேரம் கேசரி பேக் இது பண்ணக்கூடாது, குக் பண்ணக்கூடாது. அண்ட் இதுல வந்து நீங்க வந்து ஏலக்காவோ வேற எந்த எசன்ஸும் விடக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு இதுலயே வந்து கஸ்டர்ட்லயே வேனிலா ஃபிளேவரோட இருக்கிறதுனால உங்களுக்கு வேற எந்த எசன்ஸ் விட்டாலுமே எடுக்காது. ஸோ அதனாலதான் கஸ்டர்ட் பவுடர் வாங்கும் போது நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு கஸ்டர்ட் பவுடர், நீங்க ஆனா வேனிலா ஃபிளேவர் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கணும். அல்வா ரெடியா எடுத்து. சூப்பர் மேம், நீங்க சொல்லும் போது கூட நான் நினைச்சேன் சரி ஓகே உங்களுக்கு தெரியும்ன்றதுனால நீங்க ஈஸியா சொல்றீங்கன்னு. உண்மையிலே இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது எப்படின்னா யாரோ வரான்னு நம்ம பாத்துக்கு வரான்னு போன் அடிச்சுட்டா வித்தின் நமக்கு போய் ஸ்வீட் வாங்க கூட போக முடியலன்னா கஸ்டர்ட் பவுடர் ஆத்துல இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி முடிச்சிடலாம், நிமிஷமா பண்ணிடலாம். கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பவுல் கொடுங்க. நீங்க வந்து நட்ஸும் போட்டுக்கலாம். வெல்ரி வெதைன்னு ஒண்ணு வச்சிருக்கேன், இது வந்து சும்மா அப்படியே டெக்கரேஷனுக்கு இதுவும் போட்டு இது பண்ணிக்கலாம். இது வேணும்னா ஆப்ஷன் தான். நட்ஸ் கொஞ்சம் எடுங்க, கொஞ்சமா நட்ஸ். தேங்க்யூ மேம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய கிச்சனுக்கு வந்து சூப்பராக ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க சௌமியா மேம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு பண்ண அல்வா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கலர் பார்க்கறதுக்கே தாறுமாறா இருக்கு, சூப்பராக இருக்கு.
கண்டிப்பா அசத்திட்டீங்க மேம், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்படின்றதுக்குள்ள சமைச்சீங்க, அது ஒரு ஸ்வீட். ஸ்வீட்னால எல்லாம் பயந்து ஓடுவோம், ஸ்வீட் இவ்வளவு ஈஸியா பண்ண முடியுமா அப்படின்னு. அதனாலதான் இதை சூஸ் பண்ணேன், டக்குன்னு செஞ்சு கொடுக்கணும், அதே சமயம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கணும் தான் கஸ்டர்ட் பவுடர் அல்வா சூஸ் பண்ணேன். ஆனா கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் பண்ண முடியாது, அது வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து பிரமாதமா இருக்கு மேம். இப்ப நம்ம பீசஸா கூட பண்ண முடியும். பீசஸ் ஆக்சுவலா அல்வாங்கும் போது அந்த இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பீசஸ்க்கு வந்து பர்ஃபி இந்த மாதிரி நிறைய காஜு கத்து இதெல்லாம் பீசஸ், அல்வாவை இப்படி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சூப்பர், அப்படி இதை எடுத்து இப்படி கையில போட்டு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அதனால அதுதான் சூப்பர் மேம். சோ அசத்திட்டீங்க. சோ அடுத்து பேபி கார்ன் ஸ்நாக்ஸ், கிறிஸ்பி கார்ன். ஸ்வீட் கார்ன் வச்சு பண்ண போறேன். ஸ்வீட் கார்ன் எல்லா வெஜிடபிள் ஷாப்ஸ்லயும் அவைலபிளா இருக்கும், ஆத்துல எப்போதும் வாங்கி வச்சுட்டு இருக்கும். அதை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஸ்நாக் மாதிரி, ஒரு சாலட்னு சொல்லலாம், எதுனா பொரிக்கிறதுனால நான் ஸ்நாக்னு சொல்லிட்டேன், இல்லைன்னா அதை சாலட்னு சொல்லியிருப்பேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் வந்து கார்னை வந்து வேக வச்சு பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். சோ இப்ப வேக வச்சதுனால உங்களுக்கு அந்த இது பண்ணனால உங்களுக்கு கொஞ்சம் ஒல்லி இதுவும் இருக்கு, வாட்டரும் இருக்கு. அதனால இதை இதே நீங்க நேத்து வேக வச்சிருந்தாலும் மைக்ரோவேவ்ல சூடு பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் லைட்டா வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கார்ன்ஃபிளார் எடுத்துக்கொடுங்க. இப்ப கார்ன்ஃபிளார் வந்து 4 டேபிள்ஸ்பூன். எதுக்கு இதுனா 4 டேபிள்ஸ்பூன் போடுறேன்னா, இது மிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும் போது கார்னோட மிக்ஸ் ஆயிக்கும், இல்லைன்னா கஷ்டம். நெக்ஸ்ட் சால்ட் எடுத்துக்கொடுங்க. அதுக்குள்ள நம்ம எண்ணெயை கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணிடலாமா? ஓகே, இதை மிக்ஸ் பண்றதுக்குள்ள சால்ட் வந்து உங்களோட இதுக்கு தான். ஆயில் எடுத்துக்கொடுங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டா போறோம், நிறைய வச்சுக்காதீங்க, ரீஹீட் பண்ணக்கூடாது. அப்படி சப்போஸ் கூட இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு வடாமோ அப்பளமோ பொரிச்சு வச்சுருங்க, அவ்வளவுதான். சிம்லயே வச்சிடுங்க, எது வச்சாலும் சிம் ஆர் மீடியம், ஹைல வைக்கவே கூடாது. ஃப்ளேம் வந்து ஸ்பாட்ல எடுத்துக்கிடுங்க. உப்பு போட்டுட்டோம், கார்ன்ஃபிளவர் போட்டு இருக்கோம், அண்ட் சால்ட் போட்டு இருக்கோம். ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் வாட்டரியா இருந்ததுனாதான் இந்த கார்ன்ஃபிளவர்ல மிக்ஸ் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு ஆகவே ஆகாது. அதனாலதான் இந்த வாட்டரியா இது பண்ணணும்னு சொல்றது. இதே ஸ்வீட் கார்ன் வேக வைக்கும் போது கார்ன் இது போட வேண்டாம், சால்ட் போட்டு வேக வைக்க வேண்டாம், இது பண்ண வேண்டாம், பாயில் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஆயிடுத்து. எண்ணெய் ஹீட்டா இருக்குமா மேம்? எண்ணெய் ஹீட்டா இருக்கு. எதுக்கும் ஒரு சும்மா அப்படி ஜஸ்ட் ஒரே ஒரு கோனை இப்படி நீங்க போட்டீங்கன்னா அந்த இது ஆகும், இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ண வேண்டியிருக்கு, டக்குன்னு அந்த இது வரும், பொரிச்சுன்னு வரும். சோ நீங்க சொல்லுங்க மேம், உங்க வீட்டுல நீங்க ரொம்ப துரு துருவா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நீங்க பத படன்னு பேசுறது சமைக்கிறதுல தெரியுது, அதான் கேக்குறேன், உண்மை சொல்லிடுங்க. ஆமா, நான் கொஞ்சம் துரு துருங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யணும் எனக்கு, ரொம்ப ஸ்லோவா அப்படி ஆடினா செய்ய வராது. ஓகே, இப்ப நம்ம பாக்கலாமா? இந்த பாருங்க, இந்த பதத்துல இருக்கு ஒரு மாதிரி பொரியறது. இப்ப நம்ம வந்து இந்த கோனை போட போறோம். எல்லாத்தையுமே போட்டுடலாம், சும்மா இது ஃப்ரை சும்மா இது பண்ணி தானே எடுக்க போறோம், அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது. ஃப்ரை ஆயிட்டுருக்கு. ஃப்ரைனா நீங்க உடனே அந்த கார்ன் வந்து கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த பாண்டிங்காக தான் இது போடுறோம். ஓகே, ஃப்ரை ஆயிட்டுருக்கு. இப்ப அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு இன்னைக்கு கொஞ்சம் டிஷ்யூல போட்டேன்னா பெட்டரா இருக்கும், ஏன்னா ரொம்ப ஆயிலா இருந்ததுன்னா அதெல்லாம் அது டிஷ்யூ உறிஞ்சிக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்பெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்போ நான் குக்கிங்னு வரும்போது உங்ககிட்ட என்ன ரெசிபி மெயினாக கொடுத்துருவாங்க, இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு? ஜாயிண்ட் ஃபேமிலிங்கும் போது ஒரு நாள் கிழமையில எல்லாம் சேரும் போது அந்த அந்தந்த நாள் கிழமையோட ஃபங்க்ஷன்ஸா எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடும். அந்தந்த நாள் கிழமையோட இப்ப பிள்ளையார் சதுர்த்தினே நீங்க சொல்ற மாதிரி குழக்கட்டை இது அந்த மாதிரி இருக்கும். ஜென்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, லேடிஸ் எல்லாம் நல்லா செய்வோம், அவ்வளவுதான் எங்களோட இது.
சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்கிறது கூட இது பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க சாப்பிடறத வச்சே நாங்க கண்டுபிடிச்சிருவோம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு. இதுல இந்த கார்ன்ஃபிளவரோட எண்ணெய் இருக்கும், பயப்பட வேண்டாம். ஒரு 5-10 minutes வச்சுட்டேன்னா அந்த எண்ணெய் செட் ஆயிடும். அப்புறம் எடுத்துட்டு இமீடியட்டா அதே சூட்லயே அப்பளத்த பிடிச்சிடும். இது ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பவுல்ல இது பண்ணிக்கிறோம். இதை போட்டுடலாம். கொஞ்சம் இதுல சோக் ஆயிருக்கும் எல்லாம், டிஷ்யூல சோக். இதுக்குதான் டிஷ்யூ போட சொல்றது. சில்லி பவுடர் எடுத்துக்கொடுங்க. காரம் வந்து அவாவா குழந்தை இந்த இது ஃபேமிலியோட இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 teaspoon போடுறேன். 1 teaspoon நான் 1/2 teaspoon போடுறேன். ஏன்னா காரம் வந்து எப்படி இருக்கும்ங்கிறது தெரியல. சில சில்லி பவுடர் நல்லா இருக்கும், சில சில்லி பவுடர் ரொம்ப இதாக இருக்கும். நெக்ஸ்ட் 1/2 teaspoonோட இது ஜீரா பவுடர் எடுத்து கொடுத்துருங்க. எல்லாமே 1/2 teaspoon மெஷர்மெண்ட். ஓகே, அப்படி வச்சுருங்க. ஈஸி. சில்லி பவுடர், ஜீரா பவுடர் அண்ட் கரம் மசாலா. சால்ட் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த இதுலயும் சேர்த்து போட்டு பொரிச்சிருக்கோம். அதனால இது வந்து நீங்க பாத்துக்கோங்க, டிபெண்ட்ஸ். ரொம்ப வேண்டாம்னா விட்டுடலாம். அண்ட் கொரியண்டர் லீஃப் எடுத்து கொடுங்க. சிசர்ஸ்ல வந்து கொத்தமல்லி கட் பண்ணும் போது ரொம்ப ஃபைன் சாப்பா வரும். இதே நீங்க கத்தியில கட் பண்ணும் போது கூட அந்த இது இருக்காது. ஆனா அதை சிசர்ஸ்ல கட் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அது கொத்தமல்லியும் தேவையான அளவு. சில பேருக்கு கொத்தமல்லி பிடிக்காது, புதினா பிடிக்கும். புதினானா புதினா போட்டுக்கலாம், எது வேணா போட்டுக்கலாம், அவளோட டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ் பேட்ல கொடுங்க. இதுல வெங்காயம் இது போட்டு வெங்காயம் போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். நான் மோஸ்ட்லி வெங்காயம் இல்லாம சொல்லுவேன். வெங்காயம் சிலதுக்கு போட்டுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். கேரட்டும் துருவி போட்டுக்கணும், நறுக்க கூடாது. நான் வந்து இதுல ஆட் பண்ணல. கேரட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ஆனியன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ். ஃபைனலா இது முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப லெமன் ஜூஸ் விடுற மாதிரி இருக்கும். நான் எல்லாமே 1/2 teaspoon மெஷர்மெண்டே வச்சிருங்க. கிறிஸ்பி கார்ன் ரெடி. எல்லாருக்குமே பிடிச்ச ஒண்ணும், அதுவும் குட்டீஸ்ங்கெல்லாம் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அது சும்மா பாயில் பண்ணி கொடுக்காம அதுல என்ன ஆட் ஆனா என்னெல்லாம் மசாலா சேர்த்தா நாக்குக்கு சுவையா இருக்கும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே சுவை வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் மேம். இன்னைக்கு செஞ்ச ரெண்டுமே வந்து குயிக்கா செய்யக்கூடிய ரெசிபி, ஆனா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. தேங்க்யூ சோ மச் மேம். நன்றி. கஸ்டர்ட் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: கஸ்டர்ட் பவுடர், சர்க்கரை, நெய், துருவிய நட்ஸ், கேசரி பவுடர் மற்றும் வெள்ளரி விதை. கஸ்டர்ட் ஹல்வா செய்யும் முறை: பேனில் கஸ்டர்ட் பவுடர் 1 cup சேர்த்து அதில் 2 cup அளவு தண்ணீர் விட்டு கெட்டியாகாமல் நன்கு கிளறி விடவும். பிறகு அதில் சர்க்கரை சேர்த்து அடுப்பை ஆன் செய்து கிளறி கொண்டே இருக்கவும். தண்ணீர் சுண்டி அது கெட்டியான பதத்திற்கு வரும் வரை கிளறி அதில் நெய், துருவிய நட்ஸ்,
கேசரி பவுடர் ஆகியவற்றை சேர்த்து இறக்கி வெள்ளரி விதை மற்றும் நட்ஸ் தூவி எடுத்தால் சுவையான கஸ்டர்ட் ஹல்வா தயார். கிறிஸ்பி கார்ன் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த கார்ன், கார்ன் ஃப்ளோர், உப்பு, எண்ணெய், மிளகாய் தூள், சீரகம், கரம் மசாலா, கொத்தமல்லி மற்றும் எலுமிச்சை சாறு. கிறிஸ்பி கார்ன் செய்யும் முறை: ஒரு பாத்திரத்தில் வேக வைத்த கார்ன், கார்ன்ஃப்ளோர் மாவு மற்றும் சால்ட் சேர்த்து நன்கு கிளறி கொள்ளவும். பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அது காய்ந்ததும் கார்ன் கலவையை பொரித்தெடுத்து கொள்ளவும். பிறகு பொரித்த கார்னில் மிளகாய் தூள், ஜீரா தூள், கரம் மசாலா தூள், உப்பு, கொத்தமல்லி, எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு கிளறி எடுத்தால் சுவையான கிறிஸ்பி கார்ன் தயார்.